ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ரெண்டு தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 28 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டில் ஒரு கட்டிங் ஒன்று போட்டு காமிக்க போகிறேன். இது வந்து நம்ம நார்மலாக போடுறதை தவிர்த்து ஒரு அளவு ப்ளவுஸ், அதாவது அவங்க ஏற்கனவே யூஸ் பண்ண ஒரு அளவு ப்ளவுஸ் வந்து என்கிட்ட கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட தச்சது தான். அந்த அளவு ப்ளவுஸை கொடுத்து தைக்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே நான் பாடி மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன், அதாவது 28 இன்ச் பாடி மெஷர்மெண்ட் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் நிறைய பேருக்கு என்ன குழப்பம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஆள் ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க, ஹைட் கம்மியாக இருப்பாங்க. அவங்களோட ப்ளவுஸோட உயரமே பார்த்தீங்கன்னா 12 இன்ச் தான். இதில் நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, ப்ளவுஸ் வந்து 12 இன்ச் தான் உயரம் வைக்கிறோம், ஆனால் கிராஸோட அளவு நம்ம அதிகமாக வைக்கும்போது எப்படி அது செட் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க. 13.5 சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்க. நான் சொல்கிறது நார்மல் ஹைட் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த 13 இன்ச்சுன்னு சொல்லியிருக்கேன். ஷார்ட்டாக இருக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் 1/2 இன்ச் குறைச்சிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இவங்க வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு தான் கிராஸோட உயரமே. ப்ளவுஸும் 12 இன்ச் உயரம் தான், ஆனால் கிராஸும் 12 இன்ச் தான். இதில் நிறைய பேருக்கு என்ன குழப்பம் வருதுன்னா, இப்போ நீங்கள் 12 இன்ச் ப்ளவுஸ் உயரம் வைக்கிறீங்க, கிராஸும் 12 இன்ச் வைக்கிறீங்க, அப்போ ரெண்டும் மேட்ச் ஆயிருது. அப்போ கீழே பெல்ட் நாங்கள் வைக்கிறது இடம் இல்லையே அப்படின்னு கேட்குறீங்களா. அது உங்களுக்கு கட்டிங் போடும்போதும் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒன்று கிடையாது. அதாவது ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்குள்ள வேறுபாடு அதுதான். அதை வந்து அதை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தான். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பேக்கை கட் பண்ணிட்டோம், அப்போ ஃப்ரண்ட்டும் கட் பண்ணிட்டோம், அப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே மாதிரி ஆயிடுச்சு, அப்போ பெல்ட் எத்தனை இன்ச்சுக்கு வைக்கிறது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. அதாவது புரியாதவங்களுக்காக சொல்கிறேன், இது எல்லாருக்குமே புரிஞ்ச விஷயம்னா, அது ஒரு சில புரியாத சகோதரிகளுக்காக அந்த விளக்கம் சொல்கிறேன். இப்போ அந்த செஸ்டோட அளவு, அந்த கப் ஷேப்போட அளவு நம்ம சேர்க்கறது இல்லை. அதை சேர்க்காமல் பார்க்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ பேக் சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கப் ஷேப் வந்து அந்த எவ்வளோ கப் ஷேப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்து தான் ஆகணும். அந்த லூஸ் எக்ஸ்ட்ரா எடுத்தவனா மட்டும்தான் அந்த கப் ஷேப் வந்து அவங்களுக்கு கரெக்டாக பொருந்தும். இல்லைன்னா பின்னாடி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்லேயும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும், சட்டை போட்ட மாதிரி இருக்கும். ஒரு ஒரு 10 வயசு 8 வயசு பாப்பா வந்து ஒரு சாதாரண சட்டை போட்டால் எப்படி இருக்குமோ, ஒரு பசங்களுக்கு ஆம்பளை பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு சட்டை போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அந்த கப் ஷேப் வந்து ஒல்லியே இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, அதாவது உடல் அமைப்பு அவங்களுக்கு வந்து அவ்வளோ சத்து இருக்காது. அவங்களுக்கு சத்து இல்லாமல் இருந்தால் கூட நம்ம கூட கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக காமிச்சிடக்கூடாது, அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ ரொம்ப சத்தை வெயிட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முந்தின பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க ஆள் நல்லா வெயிட்டாக இருப்பாங்க. அவங்களோட கப்ஸே பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சுக்கு வந்து 40 இன்ச்சுக்கு ஏற்ற கிராஸ் அளவு இருக்காது. அவங்களுக்கு கிராஸோட கப்ஸேப் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படிங்கிறவங்களுக்கு எந்த மாதிரி கட்டிங் போட்டால் சரியாக இருக்குங்கிற பதிவு இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன், அதே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா வெறும் 28 இன்ச்சு தான், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண சின்ன பாப்பாவுக்கு தைக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் பெரியவங்க, ஆனால் ஒல்லியாக இருக்கிறாங்க, சத்து இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படி இது சொல்லும்போது இவங்களுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃப்ளாட்டாக தைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த உடல் அமைப்பே இல்லாமல் போயிடும். அந்த கப் ஷேப் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சாரீ கட்டும்போது ஒரு எடுப்பாகவே இருக்காது. அதனால் ஸ்ட்ரெயிட் கட்டிங் போடுறதுனால இந்த இடம் நல்லா ஃப்ளாட்டாக அவங்களுக்கு உட்காந்துக்கிறோம், லூஸ் இருக்காது. கப் ஷேப் வந்து கொஞ்சம் எடுத்து காமிக்கணும்னா நம்ம அந்தளவுக்கு லூஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த கப் ஷேப் வந்து கொஞ்சமாவது நம்ம எடுப்பாக காமிக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த அவங்க கிராஸ் கொடுக்குற அந்த அளவு சட்டையில் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். அளவு சட்டையில் வச்சு அந்த ஷோல்டரையும் அந்த கீழே உள்ள கிராஸையும் அப்படி வச்சு பார்ப்பாங்க. வச்சு பார்த்துட்டாங்கன்னா ஒரு ப்ளவுஸ் உங்கள்கிட்ட காமிச்சுட்டோ, இந்த ப்ளவுஸ் இதை பார்த்துருப்பீங்க, இதுக்கு முந்தின பதிவில் தைச்ச ஒரு ப்ளவுஸ் தான். இந்த ப்ளவுஸ் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்கு திரும்ப தைக்கிறதுக்கு இதைத்தான் மெஷர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அளவெடுத்து தைச்சேன், இப்போ வந்து அவங்களுக்கு அந்த ப்ளவுஸ் நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் உங்களுக்கு என்ன விளக்கம் சொல்ல போகிறேன்னா, இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இது வந்து 40 சைஸுக்குரியது. இதில் இதை சேர்த்துக்காதீங்க, அந்த அளவு மட்டும் சொல்கிறேன். இந்த ஷோல்டர்லேருந்து இந்த கிராஸ் கப் ஷேப் கிராஸ் இருக்கு இல்லையா, இதை மட்டும் இழுத்து இப்படி வச்சிடுறது. அப்போ கிராஸ் ஒயர் எவ்வளோ இருக்குங்கிறது அவங்க பார்த்துக்குருவாங்க, கணிச்சுக்கிருவாங்க. ஆனால் சென்டரில் இருக்கிற அந்த லூஸ் இருக்கு இல்லையா, இந்த சென்டரில் இருக்கிற லூஸ், அதாவது இந்த ஷேப் இப்படி வர்ற ஷேப், அதாவது இந்த பாடி ஷேப் இப்படி வந்து அந்த வர ஷேப் வந்து பார்க்கறது கிடையாது. அதை பார்த்துட்டிங்கன்னா தான் அவங்களுக்கு கிராஸ் வந்து ஃப்ளாட் ஆகாமல் இருக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க, ஆனால் நான் நல்லா தானே தைச்சிருக்கேன், ஆனால் ப்ளவுஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ட்டு. அதாவது கிராஸ் அதிகமாக வச்சுட்டிங்கன்னா கூட சரி பண்ணிடலாம், கிராஸ் அளவு கம்மியாக வச்சுட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடும்.
ஆனால் அது அதையும் பிரித்து நம்மளால் சரி பண்ண முடியும். அதுலேயும் நிறைய வழிகள் இருக்குது. இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ பதிவு போடுறேன், அதை பார்த்து நீங்கள் பழகிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 12 இன்ச் வச்சோம்னா அந்த ப்ளவுஸோட அளவு வந்து நம்ம டாட் அந்த ப்ளவுஸ் அளவுக்கு டாட் பிடிக்கும்போது 2.5 இன்ச் 2.75 இன்ச் டாட் பிடிப்போம். அந்த சென்டர் டாட் பிடிப்போம். அந்த கிராஸுக்கு கப் ஷேப்புக்கு ஏற்ற டாட் பிடிச்சதுக்கப்புறம் அந்த எவ்வளோ பிடிக்கிறீங்களோ அந்த கப் ஷேப் வந்து மேலே ஏறிடும். அப்போ பேக்கில் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள பெல்ட் வைக்க வேண்டிய கேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அந்த 2 இன்ச் ஆட்டோமேட்டிக் 2 or 2.5 அது அவங்களோட ப்ளவுஸை பொறுத்து இருக்குது. அந்த கேப்பு கிடைக்கும். அந்த கேப்பை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்போ எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு அழகாக போட் ஷேப் மாதிரி எடுத்துகிட்டு அதில் நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா போதும். மற்றபடி கிராஸ் பெல்ட்டுக்குன்னு தனியாக அளவு வைக்காதீங்க. திரும்ப திரும்ப நான் சொல்லியிருக்கேன், தனியாக அளவு வைக்காதீங்க. அதுவும் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கூட கேட்குறாங்க, ஆனால் கிராஸ் பெல்ட்டுக்கு ஒரு அளவு தனியாக போடுங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அந்த அதுக்கு மெஷர்மெண்ட்டே தேவை கிடையாது. நமக்கு அந்த கப் ஷேப் தேவை. கப் ஷேப் தான் அந்த கிராஸோட உயரம் தான் தேவை. அது போக மீதி எவ்வளோ கேப் இருக்கோ அதை ஃபில் பண்ணால் போதும். அதுக்கு தான் அந்த பெல்ட்டு பீஸை நீங்கள் எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல. பெல்ட்டு சில பேருக்கு அதிகமாக வரும், சில பேருக்கு கம்மியாக வரும். ஏன்னா அவங்களோட உடல் அமைப்பு அந்த மாதிரி. அந்த செஸ்டோட அளவு வந்து சில பேருக்கு மேலே ஏறி இருக்கும், சில பேருக்கு கீழே இறங்கி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிராஸை ஏற்றி இறக்குனீங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு ப்ளவுஸ் அம்சமாக இருக்கும். அதை மெயினாக பார்த்துக்கோங்க. மற்றபடி பெல்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஃபிக்ஸராக நீங்கள் அவங்களுக்கு அந்த பெல்ட் வந்து அதில் கரெக்டாக உட்காராது. அதை வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப நிறைய பதிவில் நான் சொல்லிட்டேன். அது புரியாதவங்க திரும்ப கேட்குறீங்க, கேட்குறதுனால தப்பு கிடையாது. அவங்களுக்கும் நான் எத்தனை தடவை நீங்கள் கேட்டாலும் கண்டிப்பாக இந்த அண்ணன் உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 28 இன்ச் பாடி மெஷர்மெண்ட் வந்து நான் ஏற்கனவே பாடி மெஷர்மெண்ட் எடுத்து தச்சு கொடுத்தவங்களோட ப்ளவுஸை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் எடுத்த அந்த ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் அந்த கால்குலேஷன் எப்படி வருதுங்கிறதே உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். அப்போ இந்த ஒரு 28 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்னா அது 2 மடிச்சு 28ல் பாதி எவ்வளோ வருதோ அதை 2 மடிக்கிறோம். அப்போ அதில் பாதி வந்து 14 வருதா, 14 1 இன்ச் கூட்டிக்கிறோம். ஏன்னா இவங்க வந்து ஆள் அவ்வளோ சத்து கிடையாது. 1 இன்ச்சுங்கிறது 1.5 கூட்டினோம்னா இந்த இடத்துல லூஸ் அதிகமாக வந்துடும். இந்த கப் ஷேப் இந்த ஃப்ரண்ட்டில் லூஸ் வந்துடும். இந்த ஷோல்டர் உட்காராது. இந்த சைடில் வந்து ஷோல்டர் இறங்க ஆரம்பிச்சிடும். அதனால் இது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து கழுத்தோட அகலம் 2 இன்ச் வச்சா போதும். சப்போஸ் யூ மாதிரி கேட்டாங்கன்னா, ஆள் ரொம்ப ஒடுக்கமாக தான் இருப்பாங்க, யூ மாதிரி கேட்டாங்கன்னா 2 இன்ச் வச்சாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அழகாக எவ்வளோ இறக்க வேணாலும் போட்டுக்கலாம். இவங்க கீழே வந்து ஒரு பேக்கில் முதுகு வந்து ஒரு 4 இன்ச் இருந்தால் கூட போதும். 4-3 இருந்தாலே போதும். அவங்க அந்தளவுக்கு இறக்கம் வச்சுக்கலாம். இறக்கம் பார்த்திங்கன்னா 6-7-8 இன்ச் வரைக்கும் இறக்கம் வைக்கலாம். அவங்க ஹைட்டு கம்மிங்கிறனால 8 இன்ச்சே அவங்களுக்கு லோன் நெக்கவாக தான் இருக்கும். அது அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி இது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் போடணும், கிராஸ் கட்டிங் போடாதீங்க. சப்போஸ் கிராஸ் கட்டிங் போடுறீங்கன்னா அதாவது ஆள் ஒன்று அவங்க சத்தாக இருக்கணும், நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது ஆள் ஒல்லியாக இருப்பாங்க, அவங்க வந்து சத்தாக இருப்பாங்கன்னா எப்படின்னா கிராஸோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டை மட்டும் கிராஸில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை ஃப்ரண்ட்லேயே தைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ஒரு மாதிரி அதிகம் பாயிண்ட் எடுத்து கொடுக்காமல் இருக்கு. ஏன்னா ஒல்லியாக இருக்கிறாங்க, அதிக பாயிண்ட் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் விகாரமாக இருக்கும், அவங்களுக்கே கூச்சமாக இருக்கும். அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் எடுப்பாக காமிக்காமல் இருக்கணும்னா ஸ்ட்ரெயிட் கட்டிங்கே போட்டுக்கலாம். அப்போ அவங்களோட ஒல்லியான உடம்புக்கு அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி அந்த உடம்பு அந்த கிராஸ் கப் ஷேப் வந்து எடுத்து காமிக்கும். அப்போ ஸ்ட்ரெயிட் கட்டிங் போடும்போது அதிக பாயிண்ட் இருக்காது, அது மாதிரி பண்ணிக்கலாம். அந்த அப்போ போடும்போது அந்த ஃப்ரண்ட்டில் அந்த ஒரு 1/2 இன்ச் எடுக்கிறோம் இல்லையா, அது எடுக்காமல் வச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக பொருந்திக்கணும். உங்களுக்கு வந்து இந்த ஸ்டார்டிங் ப்ளவுஸ் அதாவது 28 இன்ச் தான் ஸ்டார்டிங், இதோட கம்மி வராது. ஒரு சின்ன பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு பாப்பாவாக இருந்தால் கூட 28 இன்ச் ப்ளவுஸ் தைச்சாலே கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே சத்தான பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அளவு எடுத்துக்கிறோம். இதுதான் ஸ்டார்டிங், 28 இன்ச் தான் ஸ்டார்டிங். இதிலையே வந்து உங்களுக்கு கிராஸ் கூட குறைய வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கிராஸை உயரத்தை ஏற்றி இறக்கி எடுத்துக்கோங்க. சப்போஸ் நல்லா நார்மல் ஹைட் இருந்தாங்கன்னா 13 இன்ச் ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் 13 இன்ச் தாராளமாக கிராஸுக்கு வைக்கலாம். கிராஸை குறைக்காதீங்க. இந்த மாதிரி ஷார்ட்டாக இருந்தாங்கன்னா மட்டும்தான், ஷார்ட்டாக இருந்தாங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி அடையலும் சொன்னேன். இப்போ நான் உட்காந்துருக்கேன் இல்லையா, இப்போ நான் உட்காந்துருக்கேன், இப்போ நான் உட்காந்துருக்கிறதுக்கும் அவங்க நிற்கிறதுக்கும் சரியாக இருக்கும். அவங்க அவ்வளோ ஹைட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட அவங்களோட பாடியோட லென்த் அந்த ப்ளவுஸோட லென்த் வந்து 12 இன்ச் தான் அவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். நான் உட்காந்துருக்கிறதுக்கும் அவங்க நிற்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்போது எந்த அளவுக்கு ஷார்ட்டாக இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் ப்ளவுஸோட ஹைட் வந்து குறைக்கணும். மற்றபடி நார்மல் ஹைட் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து 13 இன்ச் வச்சா தான் சரியாக இருக்கும். என்ன மாதிரி ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு 14-15 இன்ச் வச்சோம்னா தான் அந்த ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு எடுப்பாக இருக்கும்.
ஏன்னா அந்த இடுப்பில் உள்ள மடிப்பெல்லாம் வந்து கொஞ்சம் சரியாகிக்கிட்டே வரும். ஏன்னா கட்டையாக போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் இடுப்பில் மடிப்பு விழுந்து 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 என்ன ஆகுனா சீக்கிரம் ஒரு வயதான ஒரு தோற்றம் காமிக்கும். அது காமிக்காமல் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷேப், அந்த கிராஸ் ஷேப் எடுக்கணும். அந்த இடுப்பில் உள்ள அந்த ஷேப், அந்த என்ன சொன்னால் ஆம்கோலுக்கும் இடுப்புக்கும் உள்ள ஷேப் வந்து வி ஷேப்பில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இடுப்பில் சதவிழுக்காமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஜிம்முக்கு போக வேண்டியதில்லை, டயட் இருக்க வேண்டியதில்லை, சாப்பாடை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதில்லை. அந்த ப்ளவுஸ் நம்ம போட போட தான் அந்த உடம்பு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக காமிக்கும். ஏன்னா இப்போ ஒரு பாவாடை கட்டுறாங்க, ரெகுலராக கட்டிகிட்டே இருக்கால் ஒரு தடம் விழுது இல்லையா. ஒரு நம்ம இப்போ ஜென்ஸ் ஒரு பேண்ட்டு ரெகுலராக போகிறோம், அப்போ அந்த இடத்துல இடுப்பில் ஒரு தடம் விழுந்துருது. அப்போ அந்த தடம் வந்து என்ன பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே படிஞ்சிருது. அதே மாதிரி தான் அந்த ப்ளவுஸ் வந்து அந்த ஷேப் வி ஷேப்பில் நீங்கள் ப்ளவுஸ் போட்டு பழகினீங்கன்னா மட்டும்தான் உங்களோட உடல் அமைப்பு அதே மாதிரியே இருக்கும். இல்லை சைடில் தையல் ஒரு மாதிரி இப்படி வளைஞ்சு வளைஞ்செல்லாம் போட்டுட்டிங்கன்னா அதே மாதிரி அந்த அந்த கிராஸ் இருக்குங்களா, அந்த கிராஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு மாதிரி காமிக்கும். அந்த மாதிரி காமிக்கவே கூடாது. அது அது சரியாக தச்சிருக்கோன்னு எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரிக்கு வந்து இதுக்கு முந்தின பதில் இந்த தச்சிருக்கேன் இல்லையா, இப்போ இந்த ப்ளவுஸ் தச்சிருக்காங்க, இவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்களோட கப் ஷேப் அளவு வந்து கொஞ்சம் அதிகமாகும். அந்த சகோதரிக்கு வந்து கொஞ்சம் கப் ஷேப் வந்து கொஞ்சம் அதிகமான அளவு தான். அவங்க அந்த ப்ளவுஸ் போட்டிருக்கும் போது வந்து பேக்கில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து 42 இன்ச்சு, என்னோடய பாடி மெஷர்மெண்ட் வந்து 42 இன்ச்சு. இப்போ என்னை விட ஒல்லியாக தான் அவங்க பின் சைடு பார்க்கும்போது தெரியும். ஆனால் அந்த ஷேப் வந்து அந்த வி ஷேப்பில் தான் தெரியுது. அந்த ஃப்ரண்டில் உள்ள கப் ஷேப் பெருசாக இருக்கிறதுங்கிற அளவு வந்து பேக்கில் இருந்து பார்க்கும்போது சுத்தமாக தெரியக்கூடாது. அதுதான் நம்ம தைக்கிற ஃபிட்டிங் வந்து அதுதான் முக்கியத்துவம். அவங்களுக்கு வந்து ஃப்ரண்டில் கப் ஷேப் எவ்வளோ பெரிய அளவு அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பேக்கில் இருந்து பார்க்கும்போது அந்த ஷேப் மட்டும்தான் தெரியணும். அந்த சைடில் உள்ள அந்த கப் ஷேப் இருக்கு இல்லையா, அதுவும் சேர்த்து சைடில் ஒரு மாதிரி விகாரமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம போடுற கட்டிங்கும் தப்பு, நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போதும் தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அப்போ அவங்களோட உடல் அமைப்பை நம்மளே கெடுக்கிற மாதிரி, அது அப்படியே போட்டு போட்டு பழகினாங்கன்னா அது கொஞ்சம் விகாரமாக நல்லா இருக்காது. அதனால் அந்த கப் ஷேப் வந்து கிராஸ் வந்து ஃப்ரண்ட் பக்கம் மட்டும்தான் இருக்கணும், சைடில் விலகி வரவே கூடாது. அதே மாதிரி டாட் வந்து விலகி பிடிச்சு தச்சிங்கனாலும், ஒரு சில பேர் சொல்கிறீங்க இல்லையா ஏன்னா கிராஸ் வந்து கொஞ்சம் விலகின மாதிரி இருக்குன்ட்டு, அந்த மாதிரி விலகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நெருக்கி வச்சுக்கலாம், இந்த கிராஸ் ரெண்டையும் வந்து நெருக்கி வச்சுக்கலாம். அந்த டாட் நெருக்கி வச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை, அதனால் உங்களுக்கு ஒன்றும் ஃபீலிங் வராது. அந்த விலகி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி விரிஞ்ச மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப அடுத்தடுத்த ப்ளவுஸ் தைக்க பார்த்தீங்கன்னா உங்களோட உடல் அமைப்பு வந்து ஒரு மாதிரி வித்தியாசப்படும். அதனால் அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் போட போகிற இந்த கட்டிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு சைஸுக்கும் உள்ள உடம்புக்கு அதிகபட்சமாக உள்ள கப் ஷேப்புக்கு என்ன மாதிரி மெஷர்மெண்ட்டு தேவையோ அதை நான் உங்களுக்கு ஒவ்வொரு பதிவிலும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒல்லியாக ஹைட் கம்மியாக தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் போட போகிறேன், ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான். அதை உங்களுக்கு கட்டிங் போட்டு காமிக்கிறேன். அதிகபட்சம், அதாவது புதுசாக படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அதிகபட்சம் 10 நிமிஷம் போதும். நம்மளை மாதிரி கொஞ்சம் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க 5 நிமிஷம் போதும், கட கடன்னு வெட்டி எடுத்துடலாம். தைக்கிறது நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், வெட்டி எடுக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு அலோ ப்ளவுஸ் போட்டு வெட்டுறதுக்கு வந்து அதிகம் டைம் எடுக்கக்கூடாது. அலோ ப்ளவுஸ் போட்டு தான் உங்களுக்கு கட்டிங் போட்டு காமிக்க போகிறேன். அதே மாதிரி நீங்களும் கட்டிங் போடுங்க. இந்த சைஸ் மட்டும் இல்லை, இதே மாதிரி வேறு என்ன சைஸ்னாலும் இதே மெத்தடில் நீங்கள் கட்டிங் போட்டுட்டு எனக்கு எந்த மாதிரி உங்களுக்கு பொருத்தமாக இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தணும். சரியா, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 28 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டில் ஒரு கட்டிங் ஒன்று போட போகிறோம். நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் போகிறத விட அவங்க அளவு ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம தைச்சது தான், இதிலேருந்து இதே அளவுக்கு தைக்க சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், அந்த மெஷர்மெண்ட்டோட விஷயம் நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 28 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டு சொன்னோம்னா, இப்போ இந்த ப்ளவுஸ் நம்ம தைச்சு கொடுத்தது தான் சும்மா ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டுட்டு சும்மா நார்மலாக தான் தைச்சிருக்கோம், இல்லை எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் ப்ளவுஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் இருக்கும், இந்த இடத்துலலாம் நல்லா படிஞ்சிரும். கிராஸுக்கு தேவையான லூஸ் எவ்வளோ லூஸ் தேவையோ அவ்வளோதான். ஏன்னா 28 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கிராஸோட அளவு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது. அதனால் ஸ்ட்ரெயிட் கட்டிங்கே போதும். சில சமயம் வந்து 28 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்லேயே கப் சைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்,
அது வந்து கொஞ்சம் சத்து உள்ளவங்களாக இருப்பாங்க, ஆனால் ஒல்லியாக இருப்பாங்க. அந்த கப் ஷேப் மட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல் கிராஸில் போடும்போது கொஞ்சம் லூஸ் கிடைக்கும். ரெண்டாவது, நம்ம மற்றதெல்லாம் இதுக்கு முன்னாடி உள்ள பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 45 பாடி மெஷர்மெண்ட்டில் இந்த கழுத்து நெக்கில் எக்ஸ்ட்ரா பீஸ் எடுக்கிறதுலாம் எடுக்க வேணாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். இவங்களுக்கு வந்து நம்ம எடுத்து தான் நம்ம நார்மலாக கட் பண்ண மாதிரி கட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 28 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்துக்கோங்களேன். இந்த மாதிரி அளவு பிளஸ் கொடுத்தாங்கன்னா இதில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே நீங்கள் அதில் போட்டுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறது உண்டு, இந்த இதில் அளவு எடுத்து அப்படியே வச்சுக்கலாமா இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா விடுற மாதிரி அதுலேயும் விடணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி கிடையாது, தச்சத்தில் வந்து ஏற்கனவே அவங்க எக்ஸ்டன் பண்ணியாச்சு, அதாவது தேவையான அளவு அதில் வந்துருச்சு, ரெடி அளவு வந்துருச்சு. இப்படிங்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா லூஸ் தான் வந்துடும். அதனால் இப்போ 28 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ டோட்டல் பாடி சுட்டளவு 28 இன்ச். அப்போ அந்த 28ல் பாதி எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்க்கணும். 28ல் பாதி எவ்வளோ வருது? 14 இன்ச் வருது. அப்போது இது வெறும் 28 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டு சொல்லும்போது நம்ம 1 இன்ச் கூட்டணும்னா போதும், 1.5 இன்ச் கூட்டணும், கொஞ்சம் சத்தர்னா கூட்டிக்கலாம். இது வந்து 1 இன்ச் கூட்டினாலே போதும். அப்போ இந்த 1 இன்ச் கூட்டினோம்னா எவ்வளோ வரும்? 15 வரும். அப்போ இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 15 இன்ச் வச்சுருக்காங்க. 15 வச்சோம்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது போக ஃப்ரண்டில் ஆறரை இன்ச், அதாவது இந்த பீஸ் சேர்க்கக்கூடாது, அந்த ஐ கட்டியிருக்காங்க இல்லையா அந்த பீஸ் வந்து சேர்க்கக்கூடாது. அப்போது இது அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. கப் ஷேப்லேருந்து கழுத்து இறக்கம் இறக்கத்துலேருந்து ஃப்ரண்ட் நெக் இறக்கத்துலேருந்து ஷோல்டர் இறங்காமல் இருக்கிறது வரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதே அளவுக்கு அவங்க ப்ளவுஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம 28 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டுக்குரிய சார்ட் எடுத்தும் இந்த ப்ளவுஸ் தைக்க முடியும். இல்லை எனக்கு இதே தச்சு கொடுங்க அப்படி சொன்னாலும் இதையும் தச்சு கொடுக்கலாம். சப்போஸ் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ளவுஸோட ஹைட் வந்து ரொம்ப கம்மி, ஏன்னா இவங்க ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க, அதாவது ரொம்ப கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்க. சின்ன பொண்ணு தான். ப்ளவுஸோட உயரம் பார்த்தீங்கன்னா 12 இன்ச் தான். இந்த 12 இன்ச் இருக்கும்போது கிராஸோட அளவு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா. அந்த கிராஸோட உயரம் எவ்வளோ வைக்கணும்னா, நிறைய பேர் வைக்கிற அளவு எப்படி தெரியுமா, இங்கே ஷோல்டர்லேருந்து இது வரைக்கும் 10 இன்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 10 இன்ச் வச்சிடுறாங்க. அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. அந்த 10 இன்ச் வைக்கக்கூடாது. கப் ஷேப் கொண்டு லூஸ் இந்த மாதிரி எடுத்து விடணும். எடுத்துவிட்டு இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டை இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க, மடித்து அயன் பண்ணிக்கோங்க இல்லை கீறிக்கோங்க. இந்த பாயிண்ட் இப்படி எடுத்துகிட்டு ஷோல்டர் சென்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா விடுவீங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரெடி அளவுலேருந்து எடுக்கக்கூடாது, தையலுக்கும் சேர்த்து தான் நம்ம எடுப்போம். அப்போ அதிலிருந்து கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 9 இன்ச் இருக்குது, அந்த பாயிண்ட் வரைக்கும் 9 இன்ச் இருக்குது. அப்போ அந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ வேணுங்கிறத பார்த்துக்கணும். கீழே அந்த தையலுக்கும் சேர்த்து நான் 3 இன்ச் எடுத்திருக்கேன் ரைட்டா. அப்போ எவ்வளோ வந்திருக்கு? 12 இன்ச் வந்திருக்கு, அதாவது கிராஸோட உயரம் மட்டும் 12 இன்ச். அப்போது இதில் தான் நிறைய பேருக்கு கொஞ்சம் குழப்பம் வந்தது. ப்ளவுஸே 12 இன்ச் தான், அப்போ கிராஸும் 12 இன்ச் வச்சிட்டோம்னா இந்த கிராஸ் வந்து இங்கே வந்துடும்ல அப்படின்னு நினைப்பீங்க. அது என்ன உண்மைதான், அப்படி இழுத்து பார்க்கும்போது கிராஸ் கீழே வர்றது உண்மைதான். ஆனால் நமக்கு கப் ஷேப்பில் வந்து லூஸ் வேணும் அப்படின்னா நம்ம 3 இன்ச் வரைக்கும் டாட் பிடிச்சிடும் இல்லையா, 3 இன்ச் 2.5 இன்ச் அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி டாட் பிடிக்கிறோம். அப்போ பிடிக்கும்போது அந்த கப் ஷேப் மேலே ஏறிடுது. அப்போ இந்த இடத்துல எவ்வளோ கேப் இருக்கோ அந்த அளவுக்கு பெல்ட் வச்சா போதுமானது. பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு தான் நம்ம பெல்ட் வச்சுருக்கோம், எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டா போதும். மற்றபடி கப் அந்த பெல்ட் பீஸ் இவ்வளோ வைக்கணுன்றது கணக்கு கிடையாது. நமக்கு அந்த கப் ஷேப் மட்டும் கரெக்டாக எடுத்துட்டு கிராஸோட உயரம் கரெக்டாக எடுத்துகிட்டு மீதி அளவுக்கு அந்த பெல்ட் பீஸ் வச்சுக்கினாலே போதும், கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இது விளக்கம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா 10 நிமிஷம் கூட அதிகம் தான். இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுனால அதை 10 நிமிஷமாக எடுத்துக்கலாம். மற்றபடி கடை கடைன்னு போட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் இந்த ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்டுக்கு வந்து லைனிங் தான். இந்த லைனிங் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 70-80 பாயிண்ட்டு அதிகபட்சம்தான், அதிகம்தான். இப்போ உங்களுக்கு நான் கடை கடைன்னு வரைஞ்சி காமிக்கிறேன். இது சும்மா நார்மல் நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம், ஏன்னா இடுப்புக்கு கீழே மடித்து தைக்கிறதுக்கு அடித்து பரட்டிடுவோம் இல்லையா, மடித்து இந்த இடத்துலையே அது கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்த நல்லா அயன் பண்ணிக்கோங்க, அந்த ஜாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல எடுத்துக்கோங்க. இந்த ஜாயிண்ட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் மேலே, அதே மாதிரி இங்கே ஷோல்டர்,
என்ன கேட்டிங்கன்னா இதோட ஹைட்டாகவும் எடுக்கலாம், ஆனால் இவங்க ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்கனால இந்த ப்ளவுஸ் இதோட ஹைட்டு போட்டோன்னா அவங்களுக்கு இடுப்புக்கும் கீழே வந்துடுது, அந்தளவுக்கு அவங்க ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்க. கழுத்து இறக்கம் வந்து அவங்க எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் வச்சுருக்கோம், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் 2 இன்ச் கரெக்டாக இருக்கும். மற்றபடி எவ்வளோ வெயிட் நல்லா ஆல் வெயிட்டாக இருந்தாங்களோ 2 இன்ச் வச்சோம்னா அது பொருத்தமாக இருக்காது. தையலுக்கும் சேர்த்து எடுத்து கொண்டு வந்துருக்கோம் இல்லையா, அவ்வளோதான். அதில் உள்ள ஆம்கோல் அப்படியே நம்ம வரைஞ்சி எடுக்கிறோம். இது வந்து ரெடி அளவு ப்ளஸ் தையலுக்கு சேர்த்து எக்ஸ்ட்ரா நான் விட்டுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கட்டிங் போட போகிறோம். இல்லை அர்க்காத் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க ஒரு அடையாளத்துக்கு, ஏன்னா நமக்கு ஆம்கோல் அளவு வந்து மெயின் இது தான் வேணும். இந்த தையல் முடிச்சுட்டு இதை முடிச்சிட்டோன்னா இதுதான் நம்மளுக்கு ஆம்போல் அளவு மெயின். ஃப்ரண்ட்டை கூட பார்க்கக்கூடாது, பேக் தான் நமக்கு மெயின். ஸ்லீவு கூட பார்க்கக்கூடாது, அந்த பேக்கை வச்சு அந்த ஸ்லீவு கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த அளவுக்கு ஸ்லீவை வந்து மார்க் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பேக் எடுத்தாச்சு, அதே மாதிரி இந்த சைடு இந்த ஆப்போசிட் பக்கம் பார்த்தீங்கன்னா தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கலாம். நல்லா ஸ்ட்ரைட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு. ஆலாம் இந்த கையோட அளவு எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இது ரெடி அளவு. கஷ்டமாக இருக்குங்கிறவங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமாட்டி சென்ட்ரல் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்லீவ் மார்க் பண்ணுறோம் இல்லையா, இதில் வந்து நிறைய பேருக்கு குழப்பம் வரும். இதுக்கு அடுத்த பதிவில் உங்களுக்கு ஸ்லீவில் மட்டும் உங்களுக்கு 3 மெத்தட் இருக்குது. அதை ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி இதை வந்து ஃப்ரண்ட்டில் குடஞ்சி எடுக்கணும். அது வந்து எல்லாருக்கும் செட் ஆகும். இந்த இதுக்கு அடுத்த பதிவில் நான் அந்த ஸ்லீவ் குடஞ்சி எடுக்கிறத மட்டும் ஸ்பெஷலாக உங்களுக்காக நான் போட்டு காமிக்க போகிறேன். இப்போ இதில் வந்து நான் எடுக்கலை, இது நம்ம நார்மலாக எடுக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதே பீஸ்லேயே 3 டிஃப்ரெண்ட் வரும், அதை நான் உங்களுக்கு வந்து அடுத்த பதிவில் போட போகிறேன். இப்போ பேக்கு ஃப்ரண்ட் எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாரி பேக்கு ஸ்லீவ் எடுத்துட்டோம், இப்போ வந்து ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். இந்த ஃப்ரண்ட் எடுக்கும்போது ஸ்ட்ரெயிட்டு தான் நம்ம எடுக்கிறோம், கரெக்டாக ஷோல்டரில் மார்க் பண்ணிக்கோங்க, ஆம்கோலில் மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட போதும், ஏன்னா அவங்களுக்கு கப் ஷேப் வந்து அளவு கம்மி தானே. அதனால் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து எத்தனை இன்ச் இறக்க வேணுமோ நார்மலாக 6 இன்ச் தான் அவங்களுக்கு இருக்குது, அந்த 6 இன்ச் கனெக்ட் பண்ணி நான் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கிராஸ் வந்து நம்ம 12 இன்ச் வைக்க போகிறோம். 12 இன்ச் இங்கே வச்சோம்னா இங்கே வருது, இல்லை எனக்கு அதில் உள்ள அளவு தான் வைக்க எனக்கு அது கன்ஃபியூஸாக இருக்குனிங்கன்னா இந்த இருக்கு இல்லையா இந்த ஷோல்டரை கனெக்ட் பண்ணி இந்த பாயிண்ட்டை வச்சிங்கன்னா இங்கேருந்து இப்படி வச்சுட்டு போக இப்படியே கொண்டு வரும்போது கரெக்டாக அந்த பாயிண்ட்டு வரும். அப்போ அந்த 12 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். சும்மா சாதாரணமாக இப்படி இழுத்து இப்படி வச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா மார்க் இங்கே இருக்குது, அந்த ஜாயிண்ட் இங்கே இருக்குது. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுறது எல்லாமே விட்டுடுறோம். ரெண்டாவது இந்த சென்டரில் வர பாயிண்ட்டையும் விட்டுறோம். அதெல்லாம் இழுத்து கொண்டு வந்தால் தான் அந்த லூஸ் வந்து அங்கே கிடைக்கும். இந்த கோடெல்லாம் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க.
ரெண்டு பக்கம் 2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை ஷோல்டர்லேருந்து 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இந்த சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை கிராஸ் பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டை கட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கில் வெட்டிட்டோம்னா கழுத்து அகன்றோம், அப்போ அதை உள்ளடக்கி தான் நம்ம வெட்டணும். அப்போ தான் தச்சதுக்கப்புறம் கரெக்டாக அந்த மார்க்கில் வந்து நிற்கும். இப்போ வந்து ஃப்ரண்டில் குடஞ்சி எடுப்போம் இல்லையா, அது வந்து இந்த ஸ்டேட்டில் மார்க் பண்ணி அதை 1/2 இன்ச் ஆக்கிட்டாலும் சரி, இல்லை அப்படியே நீங்கள் குடஞ்சி எடுத்துட்டாலும் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு தான் இருக்கும் தைச்சதுக்கப்புறம். அவங்களுக்கு அந்த 2 இன்ச்சு இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும், அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த இருக்கு இல்லையா, இந்த 2 இன்ச்சு தான் இருக்கணும். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எடுத்துட்டோம், இந்த பெல்ட்டு பீஸு ஒயர் வந்து ஒரு 4-5 இன்ச்சு வரைக்கும் வந்துருக்கும் சும்மா நார்மலாக. ஏன்னா நம்ம 2 இன்ச்சு தான் பெல்ட்டு ரேடியோவில் தைக்க போகிறோம், அதனால் கம்மியாக இருந்தால் போதும். நார்மலாக வெட்டி எடுத்துக்கோங்க. நம்ம தைச்சதுக்கப்புறம் அந்த சைஸ் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் மெட்டீரியல், அதாவது சேலையிலேருந்து எடுத்தது. ஒரு சைடு பார்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பார்டரு கரெக்டாக ஸ்லீவுக்கு எடுத்துக்கலாம். சுருக்கம் இல்லாத இடத்துல மாதிரி டேமேஜ் இல்லாத பக்கம் தள்ளி வச்சுக்கோங்க. ஸ்லீவ் பெருசாக இருந்துச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சின்ன ஸ்லீவுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீஸில் தேவையில்லாதெல்லாம் வெட்டி எடுத்துருங்க. இப்போ ஸ்லீவ் நம்ம எடுத்துட்டோம், தைக்கும் போது பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் கட் பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு துணி எதுவும் மிச்சம் படுத்தோம்னா இந்த மாதிரி தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்டீரியல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து அதிகம் மெட்டீரியல் தேவைப்படாது. இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டே வெட்டிக்கோங்க. தைச்சதுக்கப்புறம் நம்ம அதை சைஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். எதுவும் தப்பு நடந்துச்சுனாலும் அது சரி பண்ணிக்கலாம். பிரிச்சுட்டு தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் எடுக்கிறோம்.
பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, இந்த கிராஸ் பெல்ட் இருந்துச்சு இல்லையா, இந்த அளவுக்கு நமக்கு போதும். கிராஸ் பெல்ட்டுக்கும் வெட்டிட்டேன். இப்போ இந்த 28 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டுக்குரிய கட்டிங் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த 28 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டுக்கிறது வந்து மெஷர்மெண்ட்டை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ப்ளவுஸில் இருந்து மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி தைக்கிறதுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் ஆம் கலர் அளவு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 13.5 இருந்து பார்க்கணும். ஆனால் இந்த ப்ளவுஸ் 12 தான் இருக்குது. அப்போ எப்படி பண்ணுன்னா, ஷோல்டர்லேருந்து 13.5 கனெக்ட் பண்ணி இந்த ப்ளவுஸை விட்டு கீழே வரைக்கும் சேர்த்துக்கோங்க. அப்போ ப்ளவுஸ் நமக்கு இது வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் 13.5. அப்போது அங்கேருந்து எந்த எத்தனை இன்ச்சு இருக்கணும், 9 இன்ச்சு இருக்கணும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த 9 இன்ச்சு கரெக்டாக இருக்கா? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்கேல் வந்து கரெக்டாக 1.5 இன்ச்சு இருக்குது சரியா. இந்த ப்ளவுஸ் வந்து 12 இன்ச்சு தான் இருக்குது. அப்போ இதையும் சேர்த்துக்கிறோம். அப்போ இதை சேர்த்து தான் 13.5 இன்ச்சு வருது. 13.5 இன்ச்சு தான் வருது. அதாவது இந்த ஸ்கேலை சேர்த்து, அதாவது ப்ளவுஸ் இது வரைக்கும் சேர்த்துனா 13.5 வருது ரைட்டா. ஏன்னா அந்த மாதிரி 12 இன்ச்சு, 12.5, 12.75 அப்படின்னு இருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது 13.5 கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் 13.5 இருக்குது. அப்போ அந்த 13.5லேருந்து நான் சொல்லியிருக்கேன் 9 இன்ச்சு. அந்த 9 இன்ச்சில் கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்களா, தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டது போக ரெடி அளவு 9 இன்ச்சு இருக்கா, இந்த மாதிரி தான் பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த ப்ளவுஸ் 15 இன்ச்சு இருக்குன்னா அப்போ 13.5 ஸ்டாப் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து நம்ம இந்த மார்க் பண்ணிக்கணும். அதான் ஈஸியான மெத்தட். அது உங்களுக்கு ஈஸி எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக அப்படி நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி வந்து கிராஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு போதுமான அளவுக்கு இந்த கிராஸ் இருக்கும். நான் தைக்கும் போதும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். இதுக்கு அடுத்து வரப்போகிற பதிவையும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறையா விஷயங்கள் புரியும். கட்டிங் போட்டுட்டோம். இதெல்லாம் மற்றதுக்கெலாம் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் நமக்கு தேவைப்படும். தச்சு முடிக்கிறதுன்றைக்கு இதை பூரா யூஸ் வச்சுக்கலாம். தச்சு முடித்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வேஸ்ட்டாக நம்ம கீழே போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்த பதிவெலாம் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இப்போ நான் போட்ட அந்த 28 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்குரிய கட்டிங் நான் போட்டு காமிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட அதிகபட்சம் 10 நிமிஷத்தில் அந்த கட்டிங் உங்களால் போட முடியும். அதாவது புதுசாக படிக்கிறவங்களுக்கு 10 நிமிஷத்தில் கண்டிப்பாக உங்களால் போட முடியும். அதை சேலஞ்ச் பண்ணி கடகடகடன்னு மார்க் பண்ணி கட்டிங் போட்டுருங்க. ஸ்டிச்சிங்கை வந்து இதுக்கு அடுத்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப நார்மலாக தான் தச்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் அந்த கிராஸோட கப் ஷேப்போட டிஃப்ரெண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா அந்த பார்ட்ஸை மட்டும் சொல்லும்போது உங்களுக்கு புரியப்படாது. அப்போ மற்றதெல்லாம் எப்படி பொருத்தமாகும்னு புரியப்படாது. அதனால ஒரு ப்ளூஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி காமிச்சேன்னா அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு டைம் பார்த்துட்டீங்கன்னா திருப்ப நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டுக்குரிய உள்ள சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு திரும்ப வரவே வராது. அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ விளக்கமாக நான் சொல்லியிருந்திருக்கேன். கண்டிப்பாக இதோட தொடர்ச்சி அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட தொடர்ச்சியை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் பாய்.